வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி இந்து, டிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா தரோம். வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் தமிழக நிகழ்வுகள். தமிழக அரசு சார்பில் 2020 தமிழ் செம்மல் விருது பெறுவோரோட பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த விருதுகள் எதுக்காக வழங்குறாங்கன்னா, தமிழ் வளர்ச்சிக்காகவும் அதுக்கு தொண்டு செஞ்சவங்களுக்கும் இந்த தமிழ் அமைப்பை ஏற்படுத்தி மொழிக்காக பாடுபடும் ஆர்வலர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த விருது வழங்க போறாங்க. இந்த விருது எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருவர் என்ற வகையில விருது வழங்குவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தமிழகத்துல 7 இடங்கள்ல தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்ள போவதா மத்திய தொல்லியல் துறை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, கொடுமணல், மயிலாடும் பாறை, கங்கை கொண்ட சோழபுரம், மாளிகை மேடு, கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய இடங்கள்லாம் தொல்லியல் கலாய்வு மேற்கொள்ளதுக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ புதுசா 5 இடங்கள்ல தொல்லியல் அகழாய்வு செய்ய போறாங்க. அது எங்கெல்லாம் பார்த்தோம்னா, சென்றாயன் பாளையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு, அதே மாதிரி இளந்தக்கரை சிவகங்கை மாவட்டத்தில், அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் உள்ள மூலப்பாளையம், அப்புறம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வசலை, அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொற்பனை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்திய நிகழ்வுகள். இந்திய விமானப்படைக்கு ₹45,696 கோடியில் 83 இலகு ரக தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்யறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த தேஜஸ் விமானத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இதுதான் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இது யார் தயாரிச்சுப்பான்னு பார்த்தோம்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம். ஓகேங்களா? இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது வந்து 4th generation டெக்னாலஜி கொண்டது. நெக்ஸ்ட், 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுது. இது வந்து எப்பத்திலேருந்து எப்போ வரை கடைபிடிக்கிறாங்கன்னா, ஜனவரி 18 பிப்ரவரி 17 வரைக்கும். இந்த ஆண்டுக்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. ஓகேங்களா? இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாசத்துல என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னா, தேசிய சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படங்கள் தயாரிக்கிறதும், அதே மாதிரி அதன் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? அது போக சாலை பாதுகாப்பை ஊக்குவிக்கிற வகையில சிறந்த 3 மாவட்டங்களுக்கு விருதும், அதே மாதிரி ஒரு சிறந்த காவல்துறை ஆணையரத்துக்கும் விருது வழங்குவாங்க. அயோத்தியில மசூதி திட்டப்பணி வந்து ஜனவரி 26 ஸ்டார்ட் பண்றாங்க. 2019 தீர்ப்பிலேயே வந்து அயோத்தியில இன்னொரு இடத்துல இந்த மசூதி கட்டுறதுக்கு இந்த சன்னி வக்பு வாரியத்துக்கு நிலம் வழங்கியிருப்பாங்க. இந்த மசூதி கட்டுறதுக்குனே அமைக்கப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய இஸ்லாமிய கலாச்சார அறக்கட்டளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சர்வதேச நிகழ்வுகள். பிராரம் ஸ்டார்ட் அப் இந்தியா சர்வதேச மாநாடு நடக்க போகுது. எதுக்காகனா, 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணி 5 நிறைவடைஞ்சிருச்சு. அதை கொண்டாடுற வகையில் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த புதிதாக தொடங்க உள்ள தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கிற வகையில் 1000 கோடி அளவுக்கு அந்த நிதி தொகுப்பு தொடங்கியிருக்காங்க. இந்த கூடுதல் தகவலை என்ன பார்க்கணும்னா, 2014 இந்த 100 கோடி அமெரிக்க டாலருக்கு அதிகமான மதிப்பு கொண்ட நிறுவனங்கள் எத்தனை இருந்துச்சு பார்த்தோம்னா, 4 தான் இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து 30 இருக்கு. ஓகேங்களா? அது 2020 மட்டுமே மொத்தம் 11 அந்த புதிய தொழில் நிறுவனங்கள் வந்து 100 கோடி டாலருக்கு அதிகமாக மதிப்பு கொண்டது உருவாகியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அறிக்கை. சர்வதேச இடம்பெயர்வு அறிக்கை 2020. இது வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா, ஐநா சபை. ஓகேங்களா? இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளில் மட்டும் மொத்தம் 1.8 கோடி இந்தியர்கள் வசித்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகம் அந்த நாட்டில் மட்டுமே மொத்தம் 35 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் 27 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக எந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியாவில் மொத்தம் 25 லட்சம் இந்தியர்கள் அந்த நாட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தோர் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் பட்டியலில் வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அடுத்தடுத்த இடங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா, மெக்சிகோ, ரஷ்யா, சீனா, சிரியா. ஓகேங்களா? இந்த உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டவர்கள் கொண்ட நாடுகள் அந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடம் எது இருக்குன்னா, அமெரிக்கா. அமெரிக்காவில் மட்டும் மொத்தம் 5.1 கோடி வெளிநாட்டவர்கள் வசிக்கிறாங்க. 2வது இடத்துல ஜெர்மனியும், 3வது இடத்துல சவுதி அரேபியாவும் இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த இடங்கள் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ரஷ்யா, பிரிட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விருதுகள். தமிழ் மொழியில நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை போற்றியும் பிற மொழி கலப்பின்றி எழுதியும் வீதியில படுற நாளிதழ்கள், வார இதழ் மற்றும் மாத இதழ் அதுலலாம் ஒவ்வொரு பிரிவுரையும் ஒரு இதழ தேர்வு செய்து தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் விருது வழங்குறாங்க. இந்த விருதுகளை பெற்ற இதழ்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா, நாளிதழ் பிரிவுல தினமணியும், வார இதழ் பிரிவுல கல்கியும் பெற்றிருக்கும். அதே மாதிரி மாத இதழ் அதாவது திங்கள் இதழ்ல செந்தமிழ் அந்த இதழும் பெற்றிருக்கு. அது மாதிரி தேவநேய பாவாணர் விருது வந்து முனைவர் கு சிவமணி பெற்றிருக்காங்க. வீரமாமுனிவர் விருதை ஹாங்காங் நாட்டை சேர்ந்த முனைவர் கிரிகோரி ஜேம்ஸ் அவங்க பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? 2019 முதலமைச்சரோட கணினி தமிழ் விருதை சே ராஜாராமன் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், மதுரை உலகத்தமிழ் சங்க விருதுகளில் 2020 இலக்கிய விருதை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த முனைவர் அலெக்சிசு தேவராசு சேன்மார்க் அவங்க பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இலக்கண விருதை வந்து இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியர் அருணாச்சலம் சண்முகதாசும், அதே மாதிரி மொழியியல் விருதை
சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் சுப தின்னப்பனும் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விருது ஃபார் தி சேக் ஆஃப் ஆனர்ங்கிற விருதை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் வந்து வழங்கிட்டு இருக்கு. இந்த விருதை இந்த வருஷம் யார் பெற்றிருக்கான்னு பார்த்தோம்னா டாக்டர் கே நாராயணசாமி. எதுக்காக இந்த விருது வழங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கரோனா காலத்தில் சிறந்த மருத்துவ சேவையை மேற்கொண்டதற்காக. நெக்ஸ்ட்டு கரோனா தடுப்பூசி திட்டம். இது வந்து ஜனவரி 16 இந்தியாவில் கரோனா தடுப்பூசி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம். இந்தியாவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா கோவிஷீல்டு அப்புறம் கோவேக்சின். இந்த தடுப்பூசிகளை பற்றி ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். இந்த தடுப்பூசி போடுறதுல முதல் கட்டத்தில் 3 கோடி சுகாதார ஊழியர்கள் அதாவது மருத்துவ பணியாளர்கள் அப்புறம் வந்து காவலர்கள் அவங்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போட போகிறாங்க முதல் கட்டத்தில். 2nd கட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் முதியவர்கள் அதே மாதிரி 4 பட்ட நோயாளிகள் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி போட போகிறாங்க. ஓகேங்களா. இந்த தடுப்பூசிகளை 1 மாத இடைவெளியில் அதாவது 28 நாள் இடைவெளியில் 2 முறை செலுத்திக் கொள்ளணும். முதல் நாளில் மட்டும் நாடு முழுவதும் 191,000 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 2,783 பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நார்வேயில் தடுப்பூசி போட்டவங்களில் 23 பேர் இறந்து போயிட்டாங்க. நார்வேயில் போகிற தடுப்பூசி அதை தயாரித்த நிறுவனம் இதெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காவோட ஃபைசர் அதுவும் அதே மாதிரி ஜெர்மனியோட பயோ என்டெக் நிறுவனமும் சேர்ந்து தயாரித்த தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசி போட்டதில் 13 பேர் இறந்துருந்தாங்க. அந்த 13 பேருமே 80 வயசை கடந்தவங்க தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தடுப்பூசி போட்டவங்களில் முக்கியமானவங்களை பார்ப்போம். நாட்டிலேயே முதல் நபராக யார் தடுப்பூசி போட்டிருப்பாங்கன்னா துப்புரவு தொழிலாளியான மணிஷ்குமார். ஓகேங்களா. அதே மாதிரி சீரம் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி அதார் பூனாவாலாவும் தடுப்பூசி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தடுப்பூசி செலுத்தி கொண்ட முதல் எம்பி யாருன்னு பார்த்தோன்னா மகேஷ் சர்மா. இவர் வந்து ஒரு டாக்டர் அந்த அடிப்படையில் தடுப்பூசி போட்டிருப்பாங்க. இவர் வந்து எந்த தொகுதியோட எம்பின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கௌதம புத்தர் நகர் தொகுதி. ஓகேங்களா. தமிழ்நாட்டோட முதன்மை சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணனும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொருளாதாரம். வேளாண்மையில பாலின சமத்துவத்தை பத்தி போட்டிருந்தாங்க. இதுல கிராமப்புறங்களில் வசிக்கிற பெண்கள்ல உழவு தொழில ஈடுபடுவோர் 73% இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்கள்ல நில உடைமையாளராக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தமே 12.8% தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வேளாண் நிலங்கள் வம்சாவளியா ஆண் வாரிசுகளுக்கு தான் 83% போகுதுன்னு இந்த பெண் வாரிசுகளுக்கு 2% மட்டுமே போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜாதி வாரியாகவும் பிரித்து போட்டிருந்தாங்க. இந்த வேளாண்மையில் உழவு கூலிகளாக ஈடுபடுறவங்கள பட்டியல் இனத்தவர் அதே மாதிரி பழங்குடியினர் அப்புறம் ஓபிசி அவங்க தான் வந்து 81% இருக்காங்கன்னு அந்த பட்டியலில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கலை மற்றும் இலக்கியம். சோலை சுந்தர பெருமாள் இறந்துட்டாங்க. இவங்க எழுதின புத்தகங்களை பற்றி பார்த்துருவோம். இவங்க எழுதின குறுநாவல்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா மனசு குருமார்கள் அப்புறம் வந்து காத்து இருக்கிறாள். ஓகேங்களா. அது போக சிறுகதைகள் 2 எழுதியிருக்காங்க. தலைமுறைகள் 1987 வெளிவந்திருக்கு. அதே மாதிரி உறங்க மறந்த கும்பகர்ணன் சிறுகதை வந்து 1990 வெளிவந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவர் எழுதின நாவல்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஊரில் நஞ்சை மனிதர்கள் அப்புறம் வந்து சென்னல் தப்பாட்டம் பெருந்திணை மரக்கால் தாண்டவபுரம் பால்கட்டு அப்புறம் எல்லைப்பிடாரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவங்க எழுதின சிறுகதை தொகுப்புகள் மண் உருவங்கள் வண்டல் ஓராங்காணி ஒரு ஊரும் சில மனிதர்களும் வட்டத்தை மீறி அப்புறம் மடையான்களும் சில காடைகளும் அப்புறம் வெள்ளாடுகளும் சில கொடியாடுகளும் அப்புறம் கப்பல்காரர் வீடு. ஓகேங்களா. இவர் எழுதின கட்டுரை நூல்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா தமிழர் திருமண முறை அப்புறம் வந்து மருதநில பண்பாடு அப்புறம் வண்டல் உணவுகள். நெக்ஸ்ட் முக்கிய தினம் இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15 கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் குறிப்பாக ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா இராணுவ படைகளோட முதல் இந்திய தளபதியான ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா பதவியேற்ற தினத்தை தான் இந்திய இராணுவ தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செய்தித்துளிகள். பஞ்சாப் மாநிலம் சண்டிகர்லேருந்து ஹரியானா மாநிலம் ஹசாருக்கு ஏர் டாக்ஸி சேவையை ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டாரி தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தோட பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 29 தொடங்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு நாள் T20 என 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஒரே சமயத்தில் அறிமுகமான வீரர் என்ற பெருமையை தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜனவரி 19 முதல் வடகிழக்கு பருவமழை வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரளத்தில் 2வது அரசு குடிநீர் உற்பத்தி ஆலை தொடங்கியிருக்காங்க. முதல் ஆலை எங்கே தொடங்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா இடுக்கியில். ஓகேங்களா. 2வது ஆலை வந்து அருவிக்கரையில் தொடங்கியிருக்காங்க. இங்கே தயாரிக்கிற அந்த 20 லிட்டர் தண்ணீர் கேன்களை ரூபாய் 20 பொதுமக்களுக்கு விற்க போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியாவோட கலவெசி தீவில் ரிக்டர் அளவில் 6.2 அந்த யூனிட்டில் வந்து நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு சுதந்திர இந்தியாவோட முதல் வாக்காளர் யாருன்னு பார்த்தோன்னா ஷியாம் சரண் நேகி. இவங்களுக்கு வயசு வந்து 103. இவர் தான் ஃபஸ்ட்டு நடந்த அந்த தேர்தல் 1951-52 அந்த நடைபெற்ற தேர்தலில் முதல் நபராக வாக்களிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொச்சி விமான நிலைய பயன்பாட்டுக்கு வந்து மிதக்கும் சூரிய தகடுகள் மூலமாக மின் உற்பத்தி செய்ய போகிறாங்க. ஏற்கனவே இந்த கொச்சி விமான நிலையத்தில் தான் உலக அளவில் முற்றிலும் சூரிய சக்தி மூலமாக இயங்க தொடங்கின முதல் விமானம். ஓகேங்களா.
2015ல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், கொரோனா வைரஸ் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக உலக சுகாதார நிறுவனத்தோட ஆய்வுக்குழு வந்து சீனாவுக்கு சென்றிருக்காங்க. எதுக்காகனா, இந்த உலகம் முழுவதும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தின இந்த கொரோனா தொற்று குறித்து ஆய்வு செய்யறதுக்காக. நெக்ஸ்ட், நேற்றைய மாதிரி வினாக்களோட விடைகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, பசுவின் சாணத்தை பயன்படுத்தி தயாரித்த பெயிண்ட் அது பற்றின தவறான கருத்து எதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மேற்கன்ற எதுவும் இல்லை. ரெண்டாவது கேள்வி, இந்திய விமானப்படை தலைமை தளபதி யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பதௌரி யாவ். ஓகேங்களா. மூன்றாவது கேள்வி, நடப்பாண்டில் பட்ஜெட்டின் சிறப்பு என்னன்னா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காகிதம் இல்லாமல் நடைபெற போகுது. நெக்ஸ்ட், நான்காவது கேள்வி, யாருடைய பிறந்தநாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விவேகானந்தர். அஞ்சாவது கேள்வி, புதிய நாடாளுமன்ற கட்டிடமானது குடியரசுத் தலைவர் மாளிகை முதல் இந்தியா கேட் வரை உள்ள நீளம் அது வந்து ஆப்ஷன் பி, 3 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், இன்றைய மாதிரி வினாக்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி, மத்திய அரசு நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களை ஆராய உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவில் இடம்பெறாதவர்? ரெண்டாவது கேள்வி, சென்னல் நாவலை படைத்தவர் யார்? மூன்றாவது கேள்வி, பஞ்சாபில் அறுவடை திருநாள் எந்த பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது? நான்காவது கேள்வி, உலக நாடக தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அஞ்சாவது கேள்வி, விண்வெளியில் பறந்த முதல் இந்தியர் யார்? இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தெரியணும்னா போன வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வீடியோக்கள் பார்க்கணுன்னா தி விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.